எண்ணியார் எண்ணம் இழப்பார் இடனறிந்து துண்ணியார் துண்ணி செய்யின். இதன் பொருள் என்னவென்றால், தக்க இடத்தை அறிந்து பொருந்தியவராய் செயலை நெருங்கிச் செய்வாராயின் அவரை வெல்ல எண்ணியிருந்த பகைவர் தம் எண்ணத்தை இழந்து விடுவார். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். துரைமுருகன் அவர்கள் இந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிச்சு இவ்வளோ வருஷமாக அரசியலில் இருக்கார். லைட்டான சின்ன ஒரு மார்ஜினில் தான் ஜெயிக்கிறார், 1000 ஓட்டு கீழே தான் அவர் ஜெயிக்கிறாருங்க. ஜெயிச்சு விட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பெருமூச்சு விட்டுட்டு திரும்பி பார்க்குறாரு. ஏண்டா, நான் தோக்கிறதுக்கு வேண்டி எத்தனை பேர் உள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? நீங்கள் எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியும், உள்ளாட்சி தேர்தல் முடியட்டும், அதுக்கப்புறமா நான் நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல் பக்கத்தில் வருதா, சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, வைகோ பாலசாமி யாருன்னு தெரியலையா, வேறு யாரும் இல்லை, நம்ம அண்ணன் வைகோ, அவரை சொன்னால் கூட பரவாயில்ல. எம்ஜிஆர் புரட்சித் தலைவரோட பேரை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சம்பத் அவர்கள், இவங்க எல்லாம் துரோகிகள் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறார். திமுகவுக்கு இவங்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறாரு. இந்த துரோகிகளே நாங்கள் பார்த்துட்டோம், நீங்கள்லாம் எம்மாத்திரம் துகுடா பசங்க, பிஸ்கோத்து பசங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாணியில் தான் அவர் பேசியிருக்காரு. இதை ஏன் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சிக்குள்ளே நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க. ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா, கட்சிக்குள்ளே நிறைய அதிருப்தி இருக்குது, நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்கறது இல்லை, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்க சொல்லக்கூடிய ஆட்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறது, கஷ்டப்பட்டு அவங்களுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிருப்தி அங்கே இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக இப்போ என்ன பண்ணுறாருன்னா, திரு துரைமுருகன் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அப்படி ஏதாச்சும் பண்ணீங்க 24 மணி நேரத்தில் நாங்கள் உங்களை கட்டம் கட்டிடுவேன், நான் உங்களை கட்டம் கட்டிடுவேன், எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அந்த கட்டம் கட்டுவதன் பொருள் என்ன அப்படின்லாம் நமக்கு தெரியாது, ஏதோ கட்டம் போடுறாங்களாம் அதை அவர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. டிஎம்கே செயல் வீரர்கள் கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஜோலார்பேட்டையில், அதுதான் இவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு கோவம் இருந்துச்சுன்னா என்ன வந்து அடிச்சுக்கோங்க, எங்களை வந்து அடிச்சுக்கோங்க, ஆனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயத்த ஒன்று ஆட் பண்ணுறாரு. உங்களுக்கெல்லாம் தேவையான பொறுப்புகள் அங்கங்கே கொடுக்கப்படும், இங்கே இல்லையா ஏதாவது ஒரு சொசைட்டியில் நாங்கள் உங்களுக்கு தேவையான பொறுப்பை கொடுப்போம். அகாமடேட்டிவ் பாலிடிக்ஸை ஓப்பனாக செயல் வீரர் கூட்டத்தில் திரு துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்கார். ஸோ நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு வைகோ அவர்கள் இவ்வளோ பெரிய துரோகி அப்படின்னு தெரிஞ்சு மறுபடியும் எதுக்கு கூட்டணியில் சேர்த்துக்கிட்டீங்க? அப்போ ஓட்டு வங்கி அரசியல் தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஸோ எந்த விஷயங்கள் பொதுமக்களுக்கு போய் சேரணுமா கூடாதா, அவ்வளோ பெரிய துரோகி அவர் அப்படின்னா, அவரையெல்லாம் ஏன் கட்சியில் சேர்ந்துருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் திரு வைகோ அவர்களை பற்றி அவர் பேசின விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னா, நீங்கள் நான் ஒரு லிங்க் போட்டிருக்கோம், அந்த வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரியறதுக்கு கிடைக்கும். ஆனால் பாருங்கள், இதெல்லாம் கேட்டுட்டு கூட அரசியல் பண்ணுற கட்டாயத்துக்கு, ஏன்னா பாக்கி 2 பேர் இப்போ நம்ம கூட இல்லை, புரட்சித் தலைவரும் இல்லை, அவர் குறிப்பிட்ட அடுத்த நபரும் இல்லை, இருக்க ஒரே ஆள் வைகோ அவர்கள். ஒரு கட்சியில் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி உங்களை துரோகி அப்படின்னு சொல்லுது. எப்படி துரோகி அப்படின்னு சொல்லுது? இருந்துமே வேறு வழி இல்லாமல் அரசியல் பிழப்பு நடத்தி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கூட்டணியில் இருக்கீங்களே, இதெல்லாம் ஒரு குழப்பா அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்புறாங்க. இதை நாங்கள் மட்டும் கேள்வி எழுக்கலை, 4 பேர் உங்களுக்கு வேண்டி திமுக விட்டு நீங்கள் வெளியே வரும்போது தீக்குளித்து உயிரை விட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க மனசாட்சியும் இந்த கேள்வியை கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் கட்சியை சார்ந்தவர் ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். அந்த லெட்டரோட காப்பியை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் திரு வைகோ அவர்களோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கோபாலே, நீ என்கிட்ட வேலை பார்க்குற லேபர் புரியல, நான் தான் உன் வாசு நேசமணி, அது கிச்சனமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போய் சிக்கிட்டோமே, இனி வேலை பார்த்தான் ஆகணும், வெளியே போனால் ஒன்றும் பண்ண முடியாதே அப்படிங்கிறதுக்காக அவரும் சைலண்டாக தான் இருப்பார். ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் அரசியல் லாபம் மட்டும் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தெரியாத வித்தையே இல்லை, எங்களுக்கு தெரியாத வித்தைகளே இல்லை அப்படிங்கிற விஷயத்த திரு துரைமுருகன் அவர்கள் சொல்கிறார். சரி, இவ்வளோ வித்தையை கற்று வச்சுக்கிறீங்களே பாஸ், எதுக்கு 380 கோடி ரூபா கொடுத்து பீகார் பிராமணனை ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனையாளர்களும் தேசியவாதிகளும் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு திரு துரைமுருகன் அவர்களோட யுத்தி என்ன தெரியுமா இருக்கும், அதுவுமே வித்தை தானே, எப்படி அவங்கள வச்சு அவங்களே எடுத்தோம் பார்த்தீங்களா, முள்ள முள்ளால் எடுத்தோம் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் பொதுமக்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி அதிமுகவினர் இந்த இடத்துல சைலண்ட் ஆகிறதா நமக்கு புரியல. திரு எம்ஜிஆர் அவர்களை துரோகி அப்படின்னு சொல்லியிருக்காரு, எப்படி அவர் சொல்லலாம், எம்ஜிஆர் அவர்களை வச்சு நிறைய அரசியல் பண்ணியிருக்காங்க இவங்க, எம்ஜிஆர் அவர்களோட படத்தை வச்சு மட்டும் காங்கிரஸை தோக்கடிச்சு 1960களில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு எம்ஜிஆரோட முகத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. கடைசியில் அவர் கணக்கு கேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் வேறு இலாக்கா கேட்டார், கணக்கு கேட்டார் அவர், இவங்க பண்ணக்கூடிய ஊழல்களை பற்றிலாம் கேள்வி கேட்டார், கட்சியை விட்டு தூக்குனீங்களா இல்லையா, அப்போ துரோகம் செஞ்சது யார் அப்படிங்கிற கேள்வியை இயல்பாக அதிமுக எழுப்பணும். இவங்க யாரும் எழுப்பலை. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அவ்வளோதான் அவங்களுக்கு வந்து கட்சி மேலே பொறுப்பு இருக்குது, எம்ஜிஆர் மேலே மரியாதை இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் எழுது. நியாயமாக கேட்கணுமா இல்லையா, எடப்பாடியார் அவர்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா, இல்லை ஓபிஎஸ் அவர்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா, அமைச்சர்கள்லாம் கேட்டிருக்கணுமா இல்லையா, எல்லாரும் எம்ஜிஆர் வழி வந்த அப்படின்னு தானே சொல்கிறீங்க. எம்ஜிஆர் எல்லாம் அந்த கட்சியே இல்லை. ஸோ அவரே துரோகின்னு சொல்கிறாங்க. அதிமுக எந்த விதமான பதிலடியும் கொடுக்கல அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே அங்கேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடியல் ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியணும்ல. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஊர் ஃபுல்லாக போய் நாங்கள் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது விடியல் ஆட்சியோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹவுசிங் போர்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவாங்களேன். ரமணா நகர், அது நேற்று கூட சில செய்திகளில் வந்திருக்கு. அங்கே நிலைமை என்னன்னா, முதலமைச்சரே அந்த தொகுதிக்கு வரும்போது கூட எங்களால் 1.5 லட்சம் ரூபா கொடுக்க முடியாதுன்னு அந்த மக்களை வந்து அவ்வளோ பேர் நின்று கொடுக்க போகும்போது அந்த மனு கூட வாங்கப்படலை. கேக்குறது என்னன்னா, எங்களுக்கு விடியல் தரம்னு சொன்ன அரசு கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட GO 28 பொழிப்புரை வழங்கும் விதமாக சமீபத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வீட்டு வசதி வாரிய மானிய கோரிக்கையின் போது 11 அம்ச திட்டங்களும் பாலிசி நோட்டும் வெளியிட்டு இந்த மக்களின், அதாவது திமுகவுக்கு ஓட் பேங்காக இருக்கக்கூடிய திமுக சென்னையில் அனைத்து இடங்களும் வெல்வதற்கு காரணமாக இருந்தக்கூடிய இந்த மக்களுக்கு வஞ்சகம் செய்துவிட்டது. இந்த 1.5 லட்சம் வசூலிப்பதற்காக குடிநீரையும் லிப்ட் வசதிகளையும் இந்த அரசு நிறுத்தி வைத்துள்ளது. அப்படியே அங்கிருந்து நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணியிருக்கார். என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, தென்னிந்திய திருச்சபை, அதாவது ஒரு கிறிஸ்துவ திருச்சபை, அது 1947 இது ஆரம்பிக்கப்பட்டது. பவழ விழாக்கு இவர் போயிருக்காரு. 40 லட்சம் உறுப்பினர் கொண்ட இந்த பர்டிகுலர் சங்கத்துக்கு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் அங்கே ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாரு. இந்த ஸ்பீச்சோட முக்கியமான அம்சங்கள் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். இவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அந்த 500 வாக்குறுதிகள் கொடுத்துருந்தோம்ல, அதில் 202 செஞ்சிட்டோங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. எல்லா இடத்துலையும் இதை போய் சொல்கிறாரு. ஆனால் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலை கேட்டால் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவேல் இந்த பங்காட்டோவில் ஏறும்போது, ஷேர் ஆட்டோ, இது அண்ணே இது பங்காட்டோ தானே அப்படின்னு பாருங்கண்ணே, 9 பேர் சேர்த்துனா நான் பத்தாவது அப்படின்னு சொல்லிட்டு ஏறுவார் பார்த்தீங்களா. அதுக்கு சிங்கமுத்து அவர்கள் அப்படின்னு சிரிப்பார் பார்த்தீங்களா. என்னமோ பேசிட்டு போகிறாங்க, அந்த நிலைமையில தான் இருக்குது. நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பட்டியலை கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த ஜெயக்குமார் அவர்கள் கேட்டிருந்தாங்க. பல பேர் இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் பாஸ் ஆனவங்க ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பல லோக்கல் இன்ஸ்டியூட்லாம் என்ன பண்ணுவாங்க, இவர் எங்ககிட்ட தான் அங்கே படித்தார் பார்த்தீங்களா, ஃபோட்டோ எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடர் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த ஜோதிடர் பாருங்கள், ரஜினிகாந்த், கமல் எல்லாரும் எங்ககிட்ட தான் ஜோசியம் பார்த்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு விட்டுவாங்க. அதுதான் இப்படி இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது. ஸோ தயவு செய்து பட்டியலை விடுங்க. ஸோ இந்த 505, 202 இதெல்லாம் பார்க்கும்போது டெல்லி ஹைகோர்ட் பண்ண ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் வருது. திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு ரெண்ட்டு கட்ட முடியாத ஆட்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா டைம்ஸில் கஷ்டப்படுற மக்கள் அவங்களுக்கு நாங்கள் ரெண்ட் கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு கொடுத்துருந்தார். இப்போ டெல்லி ஹைகோர்ட் என்ன கேள்வி கேட்டிருக்குன்னா, அதில் 5% நீங்கள் கட்டுவீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க. மொதல் நீதிமன்றங்கள் அரசியல் வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு மக்களை ஏமாற்றாதீங்க அப்படின்னு இன்டைரக்டாக சொல்லியிருக்கு. மாண்புமிகு சென்னை நீதிமன்றமும் இந்த கேள்வியை எழுப்பணும். ஏன்னா இப்போ நீட்டை ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய பொய், அதெல்லாம் முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது, 5 வருஷமும் இதை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சு மட்டும் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வாக்குறுதிகளுக்கு அகேன்ஸ்டாக மாண்புமிகு மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த கேள்வியை எழுப்பணும் அப்படிங்கிறது தான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். இதை தாண்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் உருவாக்கப்பட்ட அரசு இது அப்படின்னு ஒரு கிறிஸ்துவ சபையில் போயிட்டு அவர் சொல்கிறார். இதில் உண்மை இருக்குன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. காரணம்னா, கொஞ்ச நாள் முன்னாடி தான் திரு ஜார்ஜ் பொன்னையா அவர்கள் சொன்னார், நாங்கள் ஓட்டு போடலாம் திமுக ஜெயிக்கவே ஜெயிக்காது, எதனால் ஜெயிச்சிச்சு, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சொல்கிற விஷயத்த நம்பி தான் ஜெயிச்சிச்சு, நாங்கள் பண்ண விஷயந்தான் அப்படிங்கிறத ஜார்ஜ் பண்ணையா அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா. இப்போ வெயிலில் வெளியே வந்துட்டார். ஏன்னா மற்றவங்கெல்லாம் குண்டாஸில் உள்ள போனால் 1.5 வருஷம் இருக்கணும், ஆனால் இவங்களெல்லாம் உடல்நலம் காரணமாக, உடல்நல குறைவு காரணமாக உடனே வெளியே விட்டுருவாங்க. ஸோ இவரே இவர் வாயால் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு கிறிஸ்துவ சபையில் நீங்கள் போட்டு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு உங்களுக்கு பெரும் பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிற பாணியில் அவரே அங்கே சொல்லிட்டார். ஜார்ஜ் பொன்னையாவோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பாக்கி விஷயங்களை நீங்களே யூகிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா, வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நாங்கள் செயல்பட போகிற அரசு, இதுதான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தார் அவினாசி சாக்லேட் ஃபேக்டரி மாதிரி. ஓகே சார், அந்த விஷயங்கள் நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தல் வருதே, அதுக்குத்தான் வாக்களித்த மக்கள் அங்கே கிறிஸ்துவ சபையில், வாக்களிக்காதவர்கள் எல்லாருக்கும் உண்டான அரசு அப்படின்னு ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் விடுறீங்களோ அப்படிங்கிறதான் எல்லாரோட சந்தேகமாக இருக்குது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும்
எந்த இந்து கோயிலுக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை மதித்து அங்கே அதை கொஞ்சம் பெருமையாக எடுத்து பேசி அது சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் பண்ணதே இல்லை. அது என்ன இங்கே மட்டும் போய் ஜாலியாக கேக்கு பிடிக்குது, பிரியாணி பிடிக்குது, கூட குடிச்சு பாருங்க சார் அப்படிங்கிறதா எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது விபூதி வச்சா உங்களுக்கு என்ன அந்தளவுக்கு ஒரு கோபம் வருது? ஏன் பேரிஞர் அண்ணா அவரே வந்து இதெல்லாம் மதித்தார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த விபூதியை அங்கேயே அழிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எதுக்கு உங்களுக்கு துவேஷம்? அதை கொஞ்ச நாள் கழித்து அழிச்சிக்கலாமே. அது என்ன அந்த அளவுக்கு ஒரு துவேஷம் உங்களுக்கு ஹிந்து வாழ்க்கை முறையில் மட்டும் அப்படிங்கிற கேள்வி தான் நிறைய பெரும்பான்மையான மக்கள் எழுப்புறாங்க. இதை தாண்டி பாருங்கள், இந்த கால்டுவெல் ஆரம்பித்து வச்சது தான், 1838 ஆரம்பித்து வச்சது தான் திராவிட கொள்கை அப்படின்னு. வேற எங்கேயாவது போய் பேசிப்பார், கர்நாடகா ஆந்திராவில் இல்லை வந்து கேரளாவில் திராவிடன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பணி நோக்கடா சக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மலையாளத்தில் இது ஆரம்பித்து வச்ச பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கால்டுவெல் பிரிட்டிஷர் தானுங்க. அவரே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரிட்டிஷ் மின்ட்டில் அந்த கோல்டில் லக்ஷ்மியோட ஃபோட்டோவை போடுறாங்க. அப்போ பாருங்கள், உலகமெங்கும் இந்த ஹிந்து வாழ்க்கை முறை அதை அது சொல்லக்கூடிய அந்த ஜனநாயகம். ஏன்னா எல்லா மதமும் என்ன சொல்லுது, இவரை நம்பினாதான் உங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. இங்கே அப்படி கிடையாது, வழி பல இருக்குது, கரெக்டாக அங்கே வந்து சேர்ந்துக்க, தர்மம் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அந்த டெமோக்ரஸி, அந்த ஜனநாயக உரிமை கொடுக்கக்கூடிய ஒரே வாழ்க்கை முறை மதம் இது தான், ஒரே வந்து மார்க்கம் இது தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மற்ற மார்க்கங்களுக்கெல்லாம் கொடுக்குற ஆதரவில் ஒரு 0.1% கூட கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, ஆனால் அதுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆட்களுக்கு இங்கே ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உதாரணத்துக்கு இந்த திராவிடர் கழகம். ஸோ இந்த மத கோட்பாடுகளுக்கு அகேன்ஸ்டாக இவர் செயல்படுறாரு. முக்கியமாக இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து மதம் தான். இதுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்டிருக்கார். என்ன கேள்வினா, கவர்மெண்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வழிபாடு தலங்களுக்கு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது பண்ணும்போது அது இன்னும் நீடிக்கும், ஆனால் நவம்பர்லேருந்து 1ஆம் கிளாஸ் பசங்களுக்கு நாங்கள் பாடம் நட ஆரம்பிச்சிருவோம், நாங்கள் ஸ்கூல் ஆரம்பிச்சிருவோம்னு சொல்கிறாங்க. எப்படி 1ஆம் கிளாஸ் பசங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க, டாஸ்மாக் ஓப்பன் பண்ணுவாங்க, மால்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, ஜிம்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, வழிபாடு தலத்தை மட்டும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இப்போ எல்லாரும் எழுப்பக்கூடிய கேள்வி பாருங்களேன், என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆமாம் எல்லா வழிபாடு தலம் தானே சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏன்ப்பா அவங்கள வந்து ஒரு மதத்தை மட்டும் தாக்குறீங்கன்னு சொல்லுங்கள். கிடையாது. இப்போ இங்கே தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு காணொலி காட்டுறேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஓகே, நீங்கள் கோயிலை மூடுறீங்க ஓகே, ஆனால் கதவையே மூடுறீங்க, பக்தர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கீங்க, கதவையே மூடுறீங்க, அந்த வழியாக போகிறவங்க பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்று சார், ரெண்டு கதை திறந்துருக்கட்டும், உள்ள யார் அலோடு பண்ணுவோம், இதே மாதிரி போட்டு சொல்லியா போட்டு சொல்லுங்க மத்த வழிபாடு தலங்கள் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு டெய்லி டெய்லி ரிப்போர்ட் போகாது. இங்கே அப்படி கிடையாது, கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்தால் அவங்க ஏதாவது ஒரு பூஜை பண்ணால் கூட அங்கே நியூஸ் போயிடும். ஆனால் இங்கே அந்த நியூஸ் அவ்வளோ சீக்கிரம் போகாது, மற்ற மார்க்கங்களில் அந்த நியூஸ் எல்லாம் போய் போகாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தெரியாமல் விஷயங்கள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இங்கே என்னென்னு பண்ணிங்கன்னா, அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு ஒன்று போட்டு அதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ மற்ற விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு, இங்கே கம்ப்ளீட்டாக வாய்ப்பு மறுக்கப்படுது. இந்த விஷயத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சரி, கோவிலை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம செயல்பாபு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் இந்த விஷயத்தை சொல்கிறார். ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பக்கத்தில் நாங்கள் நிலத்தை மீட்டிருக்கோம், 49 ஏக்கர் 300 கோடி வர்த்து அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு, ஆன்மீகம் என்ற பேரில் யாராவது இதில் குறுக்கிட நினச்சிங்கன்னா கடுமையான ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. யாரை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பொதுமக்களுக்கும் தெரிஞ்சிடும், அதாவது தப்பான இன்டென்ஷனில் யாராவது ஏதாவது பண்ணுறாங்க, உங்களுக்கு பாதிப்பாக இருந்ததுன்னா அதை வெளியே சொல்லுங்கள், மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஆன்மீகம் இல்லாமல் எது கோயில் சார், கோயிலோட அடிப்படையே ஆன்மீகம் தானே, அப்போ எல்லாரும் அங்கே வர பக்தர்கள் எல்லாம் ஆன்மீகத்தின் பேரில் தானே வராங்க, பக்தர்களை தான் நீங்கள் கேள்வி எழுப்புறீங்களா, ஆன்மீகன்ற பேரில் எங்களை கேள்வி கேட்காது அப்படின்னு. அதே போல் இன்னொரு அமைச்சருக்கு போவோம், திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அம்மா கிளினிக்கெல்லாம் தேவையே இல்லை, வெறும் வந்துட்டு ஒரு விளம்பரத்துக்கு வேண்டிதான் இதெல்லாம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு அகைன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த அம்மா உணவகத்தில் போய் அடித்து உடச்ச உடனே என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் பண்ணாதீங்க, உடனே அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக நிர்வாகியை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னமோ அவங்கள வந்துட்டு அங்கேருந்து போக சொன்னாங்க. நியாயமாக கிரிமினல் ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணியிருக்கணும், தூக்கி உள்ளே போட்டிருக்கணும் பிடிபி ஆக்டில், அதாவது டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பப்ளிக் ஆக்ட் ப்ராப்பர்ட்டிக்கு வேண்டி அவரை தூக்கி உள்ளே போட்டிருக்கணும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா ஃபோட்டோ இவங்களால் பார்க்க முடியல, மேடம் ஜெயலலிதா அவர்களோட ஃபோட்டோ இவங்க பார்க்க முடியல, அம்மா கிளினிக் வேஸ்ட்டு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காரு. திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் நீங்கள் அந்த பேரை கூட மாற்றிக்கோங்க,
நீங்க வேற ஏதாவது பேரை வச்சுக்கோங்க. ஒரு பொதுவா ஏன் இந்த மருத்துவ துறைக்கு வேண்டி ஆதரிச்ச எத்தனையோ தமிழ் வீரர்கள் இருக்காங்க, அவங்க பேரை வச்சுட்டு இந்த கான்செப்டை கண்டினியூ பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, அடுத்த ஆட்சி அதிமுக வந்தோன்னா அந்த பேரை மாற்றி அம்மா கிளினிக்னு வச்சுப்பாங்க. ஸோ த்ரோயிங் த பேபி அவே வித் த பாத் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கிளினிக் ஏற்கனவே இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏற்கனவே நம்பர் ஆஃப் பெட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அம்மா கிளினிக் அப்படிங்கிற கான்செப்டை இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள், அதை கெடுக்காதீங்க அப்படிங்கிற தாழ்மையான கோரிக்கையை நாங்கள் திரு மாசு அண்ணனுக்கு வச்சுக்கிறோம். இவங்களாச்சும் பரவாயில்ல, அவங்க ஆரம்பித்தாங்க அம்மா கிளினிக்கு, அவங்க கட்சித் தலைவரோட பேரை வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டீமுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? ஸ்மார்ட் சிட்டி ப்ரோக்ராமு அதுக்கு ஒரு பேர் வைக்க வேண்டியது, அம்ருத்து அதுக்கு ஒரு பேர் வைக்க வேண்டியது, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி எழுப்புறாங்க சார். திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் அந்த அம்மா கிளினிக்கை பற்றி பேசாமல் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா மத்திய அரசை தேங்க் பண்ணியிருக்கணும். ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை அவரோட ட்விட்டர் பக்கத்தில் பகிர்றாரு, ஆனால் வேற எந்த பெருசாக ஊடகங்களும் இதை பற்றி பேசல. ஊடகமும் பாருங்க, திமுக அமைச்சரும் இதை பற்றி பேசல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 850 ஸ்ட்ரீட் எக்ஸ்ட்ரா தமிழ்நாடுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு மெடிக்கல் சீட்டு. நீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்களா, ஒரு சீட் கிடைக்க மாட்டேங்குது, ரெண்டு சீட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. போன தடவை அதாவது 2014 21 வரைக்கும் கிட்டத்தட்ட 2105 சீட்டு ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க, 7 காலேஜ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் 850 மெடிக்கல் சீட்டு ஆட் பண்ணியிருக்காங்க எங்கள் தமிழ்நாட்டுக்கு. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அப்போ இதை வரவேற்றுக்கணுமா இல்லையா திரு மா சுப்பிரமணியன் அவர்கள், இதை வரவேற்றுக்கணுமா இல்லையா திமுக, இதற்கு நாங்கள் நன்றி சொல்லணும்னு சொல்லலாம் கூட, இதை வந்து நாம் ஆதரிக்கிறோம்னாலும் சொல்லணுமா இல்லையா, இது எதுவுமே இவங்க சொல்லவே இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளோ சீட் ஆட் பண்ணாங்க அவ்வளோ வருஷமாக, அண்ட் இப்போ எவ்வளோ சீட்டை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள். ஸோ இதெல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணுறதுக்காக, இந்த விஷயத்தை பற்றி பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அம்மா கிளினிக்கை வந்து நாங்கள் மூட போறோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ அதை பற்றி எல்லாரும் பேசுவாங்கல்ல, இங்கே இருக்கக்கூடிய முன்கலப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த முக்கியமான இந்த நீட்டு தற்கொலை கேட்டு தற்கொலைலாம் சொல்கிறாங்களே, எத்தனை கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் ஆட் ஆகும், அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. அப்படியே எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, எப்போ பார்த்தாலும் ஏன் வந்துட்டு இந்த கட்சிகள் எல்லாம் விமர்சிச்சிட்ருக்கு, ஏதாவது ஆதரிக்க வேண்டியதான், ஆதரிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணால் கண்டிப்பாக முதல் ஆதரவு நம்ம சைட்லேருந்து தாங்க வரும். உதாரணத்துக்கு இப்போ இந்த ரவுடிகள் எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறோம் அடுத்த சட்டப்பேரவை கூட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்கு. இதை நாமளும் வரவேற்கிறோம். அதாவது இந்த குண்டாயிசம், ரவுடிசம், ஹூலிகனிசம் இதை வச்சு மக்களை மிரட்டுறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. முக்கியமாக அதில் அரசியல்வாதிகள் இன்வால்வ் ஆனால் குயிக்காக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் வரணும் அப்படிங்கிற இன்டென்ஷனே இவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை வரவேற்கிறோம். ஆனால் மறுபடியும் சொல்கிறோம், டெவில் இஸ் இந்த டீட்டெயில். அவங்க என்ன சட்டம் போடுறாங்க, அது எப்படி அமலுக்கு கொண்டு வராங்க, அதை உண்மையிலே செயல்படுத்த முயல்கிறாங்களா, முயலக்கூடிய ஆஃபீஸருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம முழுசான ஆதரவை கொடுப்போம். ஏன்னா இந்த ரவுடிகள் தொல்லை ரொம்ப தலை தூக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து செக்ஷுவல் அபியூஸ் கேஸஸும் நிறைய ரிப்போர்ட் பண்ணப்படுது, அதே மாதிரி மர்டர் கேஸஸும் நிறைய ரிப்போர்ட் பண்ணப்படுது. ஆகையினால இப்போ சட்டம் கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. அந்த இன்டென்ஷன், அந்த எண்ணத்துக்கு எங்களோட ஆதரவை நம்ம தெரிவிக்கிறோம். ஆனால் இப்போ பாருங்கள், ரவுடிசம் தாண்டி முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த ட்ரக் மாஃபியா. இந்த ருத்ரதாண்டவம் படத்தில் அது பேசப்பட்டிருக்கு, நம்ம சொன்ன அந்த படம் பார்த்திங்களா, ருத்ரதாண்டவம் திரு மோகன்ஜி எடுத்தார், அதை பற்றி பேசப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், நாகை மீனவன் அப்படிங்கிற ஒரு சேனல், அந்த யூடியூப் சேனல் ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு இந்த கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் இப்போ ஒரு தகவலாக வந்திருக்கு. எப்படி இந்த கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய இந்த படகுல வந்துட்டு போகக்கூடிய ட்ரக்ஸில் இவங்களுக்கெல்லாம் இன்வால்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ இதன் உண்மைத்தன்மை நமக்கு அறியணும். அதே மாதிரி ரீசெண்டாக நம்ம சொல்லியிருந்தோம், ஹை வேல்யூ கொக்கைன் கேட்ச் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு கனெக்ஷன் இருக்குது அதுலேயும், அது அவங்களுக்கும் அரசியல்வாதிகளோட ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு ராக்கெட் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளே இல்லை அரசியல்வாதிகள் சில அதிகாரிகள். ஸோ இவங்களோட அந்த கன்னிவன்ஸ் இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வாட்ச் பண்ணோம். திரு சைலேந்திர பாபு அவர்களுக்கு ரொம்ப பெரிய டாஸ்க் அவர் கையில் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. அப்படியே அங்கேருந்து தேசிய நிகழ்வுகளை பார்ப்போம். பஞ்சாபில் என்ன சார் நடக்குது அப்படின்னு இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மோஸ்ட் வாட்ச் ஸ்டேட் வந்து பஞ்சாப். அதாவது முதல்ல கேப்டன் அமரிந்தர் சிங்க்கு அவ்வளோ குடைச்சல் கொடுத்தாங்க. சென்டர்லேருந்து சித்து வராரு, இனி அவ்வளோதான், தட்டி தூக்க போகிறாரு, சிக்ஸர் சித்து அடிச்சு தூக்க போகிறாரு. காங்கிரஸுக்கு இனிமேல் ஃபியூச்சர், இனிமேல் இப்போ தான்டா என் வாழ்க்கையில் ஓரமாக ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அமரிந்தர் சிங் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டாரு. இன்றைக்கி அவர் பாஜகவில் போய் சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் இருக்குது. 5 மணிக்கு சந்திக்கிறாரு, 6 மணிக்கு சந்திக்கிறாரு அமித்ஷாவை அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் இருக்குது. பட் அதன் உண்மைத்தன்மை நமக்கு இன்னும் தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு வாலட்டைலாக இருக்குது இங்கே பஞ்சாப் பாலிட்டிக்ஸ். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அப்படின்னே தெரியல. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியும், புது பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் வந்துட்டாங்க. அவர் வந்துட்டு ஒரு எஸ்சி சமுதாயத்தை சார்ந்தவர், அதனால் நாங்கள் சமூக நீதிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் மேலே குற்றச்சாட்டு நிறைய வருது. அவர் வந்துட்டு இந்த மிஷினரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு, அலே லூயான்னு போய் பஞ்சாபில்
வந்து கத்துறாரு, அதை பார்த்து சித்துவும் கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்து அவர்களும் ரிசைன் பண்ணிவிட்டார். அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மனதில் இருக்க விஷயத்தை என்னால் பண்ண முடியாது, கொள்கைக்கு வேண்டி தான் நான் அரசியல் பண்ணுறேன், இந்த யாரையும் ஆதரித்து நான் அரசியல் பண்ணல, என்னோடய கொள்கை தான் முக்கியம், பஞ்சாப் மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் ஒரு ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டு அவரும் கழுதுகிட்டார். அப்போ இந்த நேரத்தில் வந்த வேலை முடிஞ்சு கிளம்புடா சின்னச்சாமி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பிஜேபினால் அனுப்பப்பட்ட ஒரு ஆளா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் எழுப்புகிறாங்க. காரணம் என்னென்னா, சித்துவும் ரிசைன் பண்ணுறாரு, கூடவே கேபினெட்டை சார்ந்த இன்னும் ரெண்டு பேர் முக்கியமானவங்களும் ரிசைன் பண்ணுறாங்க. ஸோ பஞ்சாபில் என்ன நிலைமை நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. ஸோ இது யாருக்கு அட்வான்டேஜாக இருக்கும், ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு தான் அட்வான்டேஜாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை பல பேர் எழுப்புறாங்க. இல்லை பாஜகவுக்கு இது அட்வான்டேஜாக இருக்குமா, பாஜக அனுப்பின ஆளா இல்லை ஆம் ஆத்மி அனுப்பின ஆளா, வேலுமணி அனுப்பின ஆளா இல்லை தங்கமணி அனுப்பின ஆளா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நார்த் இந்தியாவில் பெருசாக இப்போ ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பாருங்கள், யூபிஐ சேர்ந்த பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியங்கா காந்திக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, மேடம் நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நீங்கள் பஞ்சாபுக்கு போக வேண்டியிருக்கு, வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் டிக்கெட் போட்டு தரோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேப்டன் அமரிந்தர் சிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ திருப்பியும் சொல்கிறார் அவர், நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இவர் நம்பகத்தன்மை உள்ள ஒரு ஆளே கிடையாது, பார்டர் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். அதை ஏன் சொல்கிறார் அப்படின்னா, பிரிவினைவாதிகளுக்கும் இவருக்கும் சப்போர்ட் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பேச்சினால பார்டர் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபோட செக்யூரிட்டிக்கு இவர் ஆபத்தானவர் அப்படிங்கிறாரு. முகமது அசாருதீன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவரும் வந்துட்டு காங்கிரஸோட டைஸ் இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை வந்துட்டு இவர் நம்பகத்தன்மை இல்லாத ஆள்னு உங்களுக்கு இப்போ தான் தெரியும், 1996 எனக்கு தெரியும், ஒரு மூணு டெஸ்ட் சீரீஸ் எங்கள் இங்கிலாண்டில் போயிட்டு இருக்கும்போது எனக்கும் அவருக்கும் வாக்குவாதம் வந்து அவர் வந்து கிளம்பி திருப்பி போயிட்டார் டெஸ்ட் மேட்ச் ஆடாமல், அந்தளவுக்கு ஒரு வாலண்டைலான பர்சன், அந்தளவுக்கு இவரை எதுலேயும் பேங்க் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். அடுத்தது திரு சித்து அவர்களோட நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல, பட் இந்த பஞ்சாப் எலெக்ஷன்ஸ் வரும்போது இது எல்லாம் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே எல்லாருக்கும் பேசக்கூடிய அதே டைலாக்கு சோனியா காந்திக்கும் பேசியிருக்காரு, மோடி அவர்களுக்கும் பேசியிருக்காரு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் பேசியிருக்கார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்கெட்ச் அவனுக்கு இல்லை சவுந்தரி உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் பார்ட்டி தான் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிச்சு. அப்படியே மாண்புமிகு டெல்லி ஹைகோர்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கு, இந்த டெல்லி ரயட்ஸ் டெல்லி போராட்டம், நாங்கள் இந்த சிஏஏக்கு வேண்டி போராடுறோம், இந்திய இஸ்லாமியர்களுக்கு வேண்டி போராடுறோம், நாங்கள் தான் பாதுகாவலன்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே எதிர்கட்சிகள், அதில் நடந்த அந்த ரயட்ஸில் ஒரு போலீஸ்காரர் சாவுறாருங்க. ஸோ அதில் அக்யூஸ்டாக இருக்கிறவர் வந்துட்டு போய் டெல்லி ஹைகோர்ட்டை அணுகிறார். சுப்பிரமணியன் பிரசாத் மாண்புமிகு நீதிபதி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு பெயில்னு நீங்கள் வந்திருக்கீங்க, பெயில் தர முடியாது. காரணம் என்னென்னா, நீங்கள் வேணுன்றே சிசிடிவியை போய் அடிப்பீங்க, கையில் வந்து கட்ட ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் அடிப்பீங்க, இதெல்லாம் ஒரு பிளான்டு கான்ஸ்பிரசி தானே தவிர அது ஸ்பொராடிக்காக அதுவாக தானாக உருவான ஒரு விஷயம் கிடையாது, அதனால் உனக்கு பெயிலும் கிடையாது ஒன்றும் கிடையாது கிளம்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டார். ஸோ மாண்புமிகு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த ரயட்ஸ் வந்து ப்ரீ பிளான் பண்ணப்பட்டிருக்கு, ப்ரீ மெடிடேட்டட், முதலே எல்லாருமே ரெடி பண்ணி தாக்குறோம் அப்படிங்கிற முடிவில் தான் வந்திருக்காங்க, இது கான்ஸ்பிரசி அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீதிமன்றங்கள் வாயிலாக இது கேட்கும்போது அப்போவாது இங்கே இருக்கக்கூடிய முன்கலப்ஸ் உண்மையை ரிப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நமக்கு எழுதுங்க. அப்படி அங்கே சர்வதேச நிகழ்வுகளில் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலிபான் வந்து டிரைவிங் ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாரும் டிரைவிங் ஸ்கூலுக்கெல்லாம் போகக்கூடாது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அதாவது இந்த ஓட்டுநர் உரிமம்லாம் வாங்க முடியாது எங்கள் சில ஷரியா கம்ப்ளைண்ட் கண்ட்ரீஸ்லாம், அதே மாதிரி இங்கேயும் வந்து டிரைவிங் ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தாலிபான் என்ன பண்ணுவாங்கன்னா, டெம்பரரியாக 1964 இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுக்கிறாங்க. அதையுமே வந்துட்டு எதெல்லாம் வந்து ஷரியாவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கோ அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ தாலிபான் வந்திருக்கோ, தாலிபான் வந்த உடனே பாகிஸ்தானுக்குள்ளேயே டெரர் அட்டாக்ஸ் நிறைய இருக்குது. இது எந்த மாதிரி சிச்சுவேஷனில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12 டெரர் அவுட்ஃபிட்ஸ், அதாவது தீவிரவாத இயக்கங்கள் பாகிஸ்தான்லேருந்து தான் வருது. அதில் 5 இந்தியா சென்ட்ரிக், இந்த லஷ்கர் தொய்பா அப்புறம் ஜெய்ஷே முகமது எல்லாம் இந்தியா சென்ட்ரிக்காக இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா, யூஎஸ்ஏ சார்ந்த ஒரு இண்டிபெண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், கங்கிரேஷனல் ரிசர்ச் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. யூஎஸில் இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸை பார்த்தா இந்தியாவோட ப்ரெஸ் ரொம்ப நல்ல நல்லவங்கம்மா அப்படின்னு ஜோ பைடன் சொன்னார் பார்த்தீங்களா, அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் கடுப்பாயிட்டாங்க. ப்ரெஸ் எதுக்குங்க கடுப்பாகுதுன்னு நமக்கு தெரியல, யார் என்ன சொல்லிட்டு போனால் என்ன, நம்ம வேலையை பார்ப்போம், நீங்கள் கொடுக்குற உண்மையை பார்த்து மக்கள் புரிஞ்சுட்டு போகிறாங்க. இதை தாண்டி பைடனுக்கு இன்னொரு தலைவலி இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மிலிட்ரி அட்வைசர்ஸ் எல்லாமே
ட்ரூப்ஸை ஆப்கானிஸ்தான்ல இருந்து கம்ப்ளீட்டாக வித்ட்ரா பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபெஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய மிலிட்ரி கமாண்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் கொடுக்க வேணாம் தான் சொன்னோம் அப்படிங்கிற விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு. அதை தாண்டி பிரசிடென்ட்டு இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அங்கே இருக்கக்கூடிய மீடியா எல்லாரும் இந்த கேள்வி எழுப்புறாங்க. இருந்தாலும் மழுப்பீட்டே போயிட்டு இருக்கு பைடனோட அரசாங்கம். என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2500 பேராச்சும் அங்கே வைங்க, ஆப்கானிஸ்தானில் வைங்க, ஒரேடியாக வெளியே வந்துடாதீங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி அவர் இந்த முடிவு எடுத்திருக்காரு. அதுக்கு அவங்களோட அந்த செய்தி தொடர்பாளர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கொஞ்சம் டீசெண்டாக பேசுவாங்க. நம்ம ஊர் மாதிரி கிடையாது, எந்திரிச்சு போகிறதோ ஓடுறதெல்லாம் கிடையாது. அங்கேயும் நிறைய ஒரு அத்துமீறல் இருக்குது. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட்வைஸ் கொடுத்ததெல்லாம் உண்மை தான், அமெரிக்காவின் நலனுக்காக அவர் இந்த முடிவு எடுத்திருக்காரு ஜோ பைடன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, 2500 பேரை கூட வைக்க வேணாம் அப்படிங்கிற முடிவு ரொம்பவே காஸ்ட்லியான முடிவு. மறுபடி இது வந்து பிரச்சனையாக தான் முடியும் அந்த ஏரியாவில் அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை. திரு ஜோ பைடன் அவர்கள் ஜார்ஜ் புஷ் டைம்லேருந்து இதுக்கு அகெயின்ஸ்ட்டாக அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ட்ரூப்பை நிறைய அனுப்பாதீங்க, கம்மியாக அனுப்புங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இதனால் ட்ரூப்ஸோட மொரால், அமெரிக்காவோட கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை. பதவி நிறுத்தியா நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, வழிபாட்டு தலங்களில் எல்லாரும் வந்து கொஞ்சம் பக்தியாக ஸ்ரத்தையாக அப்படி தான் போய் வந்து கடவுளை வழிபட போவாங்க. அது எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல தடை விதிக்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. மற்ற இடத்தையெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு இங்கே தடை விதிக்கிறது நியாயம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த பொதுமக்கள் இப்போ கோரிக்கையாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆகையினால தமிழக அரசு இந்த கோரிக்கைக்கு செவிசாய்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோட உங்ககிட்டிருந்து விடைபெறுறேன். இணைந்திருந்ததுக்கு நன்றி, வணக்கம். வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஹிந்த். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே.